வணக்கம். உமன் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் சில பிரபலங்கள், சில பிகினர்ஸ் அந்த மாதிரி கலந்து போட்டுருக்கு. ஆனால் எல்லாருமே அடிப்படையில் தங்களுடைய துறையிலும் சரி, தங்களோட வாழ்க்கையிலும் சரி, ஒரு இடத்தை எட்டி பிடிச்சவங்க. அந்த இடத்தை எட்டி பிடிக்கிறதுக்கு பலவிதமான போராட்டங்களை, கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு விடாமுயற்சியோட அந்த இடத்துக்கு வந்தவங்க. அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு அதுல எடுத்துக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். இன்னைக்கு மேடம் வித்யா சுப்பிரமணியம், அதாவது பிராண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய நம்ம வந்து சில பொருட்கள்லாம் வாங்கும்போது அந்த பொருட்கள் பேர் ஒரு பிராண்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வித்யா சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேரே ஒரு பிராண்டு தான். அந்த பேரை சொன்னோன்னே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியுமே அவங்க கதை படிச்சிருக்கேனே, அவங்க நாவல் படிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்ச நஞ்சம் இல்ல, 35 வருஷமா எழுதிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க ஒரு அரசாங்க அதிகாரியா இருந்தவங்க, வேலைக்கும் போயிட்டு கதையும் எழுதிண்டு அதே நேரத்துல வந்து குடும்பத்தையும் செம்மையா நடத்திண்டு இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெண்மணி. அவங்களதான் நாம சந்திக்க போறோம். வணக்கம் மேடம் வித்யா சுப்பிரமணியம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த ஜூம் இது மூலமா சந்திக்கிறதுல, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க வந்து நான் பேங்க்ல இருக்கும் போதே உங்க கதைகள் படிச்சிருக்கேன். நான் பேங்க்ல வேலைக்கு இருக்கும் போது அப்ப நான் ஒரு வரும் வாசகிதான். அந்த காலத்துல இருந்தே நான் உங்க கதைகள் படிச்சிருக்கேன். அதாவது நிறைய குடும்ப பாங்கான கதைகள், அந்த உங்களுக்கு அந்த மாதிரி ரசிகர்கள் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி. நீங்க ஆரம்ப கால வித்யா சுப்பிரமணியம், அதாவது வித்யா சுப்பிரமணியம் ஆறதுக்கு முன்னாடி வித்யா எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாங்க? வித்யா வந்து ரொம்ப பயந்தாங்குள்ளி பெண்ணாகத்தான் இருந்தேன். என்னுடைய சின்ன வயசு வந்து நான் ரொம்ப கட்டுப்பாடான ஒரு குடும்பத்துல வந்து வளர்ந்ததுனால வாசல் பக்கம் வந்து நிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாது. ஈவன் காலேஜ் போனது கூட எங்க குடும்பத்திலே நான் தான் முதல் முதல்ல போனேன். அது அப்பாவுடைய ஆசை. நான் நல்ல மார்க்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால நீ வந்து எங்க அப்பாவுக்கு வந்து என்னை வந்து குயின் மேரிஸ் காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி நான் குயின் மேரிஸ்ல தான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி மொத்த ஃபேமிலியிலுமே காலேஜுக்கு போனதுன்னா அது நான் தான் முதல்ல. அண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி. அனாவசியமா யாரும் போக கூடாது. ஆனா அதெல்லாம் மீறி நான் எங்க அப்பாவுக்கு தெரியாம நிறைய குறும்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அது வேற விஷயம். ஆனா ஒரு கட்டுப்பாடான ஃபேமிலிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம் நிறைய இருந்தது ரொம்ப. எனக்குள்ள திறமைகள் இருந்தா கூட அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. காலேஜுக்கு கல்லூரி வாழ்க்கைங்கிறது வந்து அதுல இருந்து நான் கொஞ்சம் வெளியில வரத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு அவுட்லெட் அது எனக்கு கொடுத்தது. அது அங்க வந்து நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும். சோ அதுல எல்லாம் நம்ம நிறைய கலந்துக்கிறோம். என்ன மாதிரி காம்படிஷன்ஸ்ல கலந்து போயிருந்தீங்க? இப்போ ரங்கோலி காம்படிஷன் நடக்கும், அதே மாதிரி இந்த சின்ன சின்ன டான்ஸ் ப்ரோக்ராம் அது நடக்கும். அதுல ஏதாவது நம்ம வந்து டான்ஸ்ல கலந்துக்கலன்னா கூட அது சம்பந்தப்பட்ட நிறைய வேலைகள் நம்ம செய்யறோம் இல்லையா. சோ அப்ப நமக்கு அந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகுது. எழுதுற ஆர்வம் அப்பவே இருந்ததா? அப்பவே எழுதுவேளா நீங்க? ஆர்வம் குழந்தையிலேயே வந்துடுது. எழுதுற ஆர்வம் அம்புலி மாமா படிக்கிற காலத்திலே வந்துடுது. நான் சிறுவர்களுக்கான கதைகள் கூட நானே எழுதி எழுதி வச்சிருக்கேன், எழுதி எழுதி வச்சுப்பேன். அதெல்லாம் யாருக்கும் அனுப்பினதுல அது எழுதி அந்த பழக்கம் அப்பவே இருந்தது. பட் அந்த இன்னைக்கு எழுதுற இந்த மாதிரி கதைகள்ங்கிறது வந்து எனக்கு தீஜாவுடைய அம்மா வந்தாள் படிச்சு தீஜாவுடைய கதைகள் படிக்க ஆரம்பிச்சப்பறம் ஐயோ எழுதினா இந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தை வந்து எனக்கு தூண்டி விட்டது வந்து தீஜா தான். அது எப்ப, நீங்க கல்லூரியில படிக்கும் போதா இல்ல அதுக்கு அப்புறமா? கல்லூரியில படிக்கிறச்சே ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது நான் 3 முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதினேன். அது வந்து விகடன்ல வந்த அப்போ நாவல் போட்டி, அது என்ன 50வது வருஷமா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அப்போ ஒரு நாவல் போட்டி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த நாவல் போட்டிக்கு எங்க அப்பா தான் கொண்டு போய் விகடன் ஆபீஸ்ல அதை குடுத்துட்டு வந்தார். அது வந்து விகடன்ல வந்து பரிசு வாங்கலனால அது மங்கையில பரிசு வாங்கி அந்த கதை திரும்பி வந்துடுது. அதுக்கப்புறம் அதை என்னுடைய எனக்கு கல்யாணமும் ஆயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நாவலை மங்கை போட்டிக்கு வந்து எங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அனுப்பி வச்சார். அப்ப அங்க வந்து அது பரிசு வாங்கிட்டு. சோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த எழுதுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்ததா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து?
ஆமா அந்த விகடன்ல இருந்து திரும்பி வந்த உடனே எனக்கு கதை எழுத என்னடா திரும்பி வந்துடுத்து, நல்லா தானே இருக்கு நாவல், இது என்ன இப்படி திரும்பி வந்துடுத்து, அவங்க வந்து இத பரிசீலனைக்கு எடுத்துக்கிறேன்னு எல்லாம் கூட எனக்கு லெட்டர் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல நாவல திருப்பி அனுப்பிட்டாங்க. சோ எனக்கு நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிட்டேன். அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் நான் ஒரு கதை கூட எழுதல. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கதையை என்னுடைய கணவர் வந்து பார்த்துட்டு, ஓ நீ இவ்வளவு பெரிய கதை எழுதி வச்சிருக்கியே, நீ அப்புறம் எழுதல, ஆமா என் கதையெல்லாம் யார் போடுவா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப அலட்சியமா ஒரு பதில் சொல்லிட்டேன். அப்போ மங்கையில வந்து இந்த ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணப்போ என்னுடைய கணவர் வந்து இந்த கதையை நான் அனுப்ப போறேன் அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை, சரி அவருடைய விருப்பம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா அந்த 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 நாவல் வந்து பரிசு வாங்கிட்டு, பரிசு வாங்கி அது வந்து ஆறுதல் பரிசு வாங்கிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த நாவல். அந்த ஆறுதல் பரிசு நாவல் போடுறதுக்குள்ள ஓ இது செலக்ட் ஆயிடுதுங்கிற அந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு எழுதுறதுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்ததா அதுவே? அந்த ஆறுதல் வந்து எனக்கு ஆறுதலை கொடுத்தது. அப்போ அந்த அந்த கதை வெளிவரத்துக்குள்ள நான் நிறைய சிறுகதைகள் எழுதி அது மத்த பத்திரிகைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சு. ஒரு முக்கியமா கேட்கணும், எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுகதை எழுதி அதுக்கப்புறம் ப்ரமோட் ஆகிதான் நாவலுக்கு போவா, நீங்க எப்படி நேரடியா நாவல் எழுதினீங்க? அந்த நாவலுக்கான ஒரு ஒரு நாட் வந்து என்ன எனக்கு பக்கத்திலேயே கிடைச்சது. என்ன என் வீட்டுக்கு அடுத்த வீடு அந்த தெருவுக்குள்ளேயே ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய சின்ன சின்ன தனித்தனி குடித்தனங்கள் இருந்த ஒரு பெரிய ஸ்டோர். அங்க வந்து விதம் விதமான மனிதர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம், அங்க தினமும் ஒரு பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் அங்க, அதுக்கு நடுவுல காதலும் இருந்தது. அதெல்லாம் நான் பாக்குறச்சே இது மாதிரி ஒரு நான் இதை வச்சு ஒரு நாவல் எழுதினா என்னன்னு தான் எனக்கு தோணித்தே தவிர சிறுகதை எழுதணும்னு எனக்கு தோணல. சோ தோணினதை நான் நாவலா எழுதிட்டேன். சோ அதற்கு அப்புறம் நீங்க நிறைய சிறுகதைகள் எழுதி எல்லாம் பத்திரிகைகள்ல பிரசுரமாச்சா? ஆமா ஆமா ஆமா. அது அந்த அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்மளுடைய கதை ஒண்ணு வந்து ஒரு பத்திரிகையில வந்து தேர்வுக்கு பிரசுரம் ஆறுதுங்கிறதே ஒரு சவாலான ஒரு விஷயம். லேசுல எல்லாம் அப்படி பிரசுரம் ஆயிடாது. ஏன்னா நான் 10-12 கதை அனுப்பினேன்னா அதுல 8 கதையாவது திரும்பி வரும், திரும்பி வரும். அந்த 4 கதை வந்து செலக்ட் ஆகும். அப்ப 8 கதை திரும்பி வந்ததுன்னா அந்த 8 கதை எதனால திரும்பி வந்ததுன்னு நம்ம வந்து பாக்கணும். ஒருவேளை நான் குமுதத்துக்கு அனுப்ப வேண்டிய கதைய கலைமகளுக்கு அனுப்பியிருக்கலாம் இல்லையா, அதே மாதிரி கல்கிக்கு அனுப்ப வேண்டிய கதைய நான் வந்து மங்கையர் மலருக்கு அனுப்பி, அந்த மாதிரி கதைகள் வந்து சம்டைம்ஸ் பத்திரிகைகளுக்கு ஏத்த மாதிரி அனுப்பணும்னு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் நான் பின்னாடி போக போகதான் அடிக்கி விழ விழதான் நம்ம வந்து நிறைய கத்துக்கிறோம். அது எல்லாமே நீங்க அனுபவங்களா எடுத்துட்டு இன்னும் உங்களை மெருகேத்தின்றா? ஆமா ஆமா ஆமா, அனுபவம் தான். சோ அந்த நேரத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தே இல்லையா? ஆமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ 84ல கதை எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்கு கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு ஒர்க்கிங் உமன் வீட்டுல வந்து கல்யாணம் ஆயிருக்கு, எல்லாரையும் பாத்துக்கணும், குழந்தை பிறந்திருக்கும் அந்த வேலைக்கு, அதோட கூட எழுதுறதுன்றது அது எப்படி இருந்தது? கற்பனை எல்லாம் பண்ணறதுக்கெல்லாம் நேரம் இருந்ததா? நேரம் வந்து நமக்கு கடவுள் வந்து 24 மணி நேரம் வந்து கொடுத்துருக்கான். தினம் நமக்கு தலகாணி கடையில ஒரு 24 பொற்காசு வைக்கிறான். அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோங்கிறதுலதான் இருக்கு இல்லையா. சோ ஆர்வம் இருக்கிறச்சே அந்த 24 காசையும் நான் அதுல ஒரு 4 காசை வந்து கதை எழுதுறதுக்காக நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். ஏன்னா மத்த வேலைகள்லாம் முடிஞ்சது போக மிச்சம் என்னுடைய தூக்கத்தை நான் கொஞ்சம் குறைச்சிருந்தேன். தூக்கம் வந்து நமக்கு இவ்வளவு தேவையில்லைன்னா அந்த தூக்கம் ராத்திரி 12 மணிக்கு படுத்துப்பேன், காலையில 4 மணிக்கு எழுந்துடும். அந்த 4 மணி நேர தூக்கம் எனக்கு போருமா இருந்தது. சோ அதனால என்னால அதை தவிர ஒரு எனக்கு பேக் போன் பார்க்க போனோன்னா என்னுடைய கணவர், அவருடைய சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா என்னால இதை செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா சில வேலை சில நேரம் என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் அவர் பகிர்ந்திருப்பார். அவர் பகிர்ந்துக்கிறச்சு எனக்கு கொஞ்சம் சுலபமாகும், எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அதனால வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால என்னால இதுல அவருடைய உந்துதல் தான் என்னை இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு உங்களோட பேசுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. பரவாயில்லையே. அதாவது நிறைய கதாசிரியர்கள் கிட்ட கேட்கும் போது ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும். அதாவது அந்த கதைக்கோட நாட்டை வந்து சில பேர் எழுதி வச்சுப்பா, சில பேர் வந்து நோட் போட்டு வச்சுப்பா, நீங்க எப்படி பண்ணுவீங்களது? நாட் வந்து என்னுடைய கதைகள் வந்து பெரும்பாலும் வந்து உண்மை சார்ந்ததா, நான் பார்த்தது எனக்கு நடந்தது, நான் கேள்விப்பட்டது,
மற்றவர்களுடைய அனுபவம் அல்லது என்னுடைய அனுபவம் இப்படி ஒரு உண்மை சார்ந்ததா கட்டுக்கதைகள்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப எழுதல எழுதினது. முக்கால்வாசி ஒரு சிறுகதை கூட ஏதோ ஒரு அனுபவத்தினால அது வந்ததா தான் இருக்கும். இன்னைக்கு கூட முகநூல்ல வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து என்ன டாக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதுல நான் எழுதின அந்த மகர குண்டலம்னு ஒரு சிறுகதை பத்தி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அவங்களுடைய அனுபவமோ இது அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். ஆமா, அந்த கதைக்கு ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. சுவாமியுடைய மகர குண்டலம் வந்து தொலைஞ்சு போறது, தொலைஞ்சு போகிறச்சே அந்த 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 மகர குண்டலத்துக்கு பொறுப்பான அந்த அர்ச்சகர் வந்து என்ன பாடுபடுறாருங்கிறது, அந்த கதைக்கான அனுபவம் வந்து என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்சது. நான் வந்து என்னுடைய சின்ன பெண் வந்து 6 மாச குழந்தையா இருக்கும்போது பாண்டிச்சேரியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு போறச்சே குழந்தைய மடியில போட்டு கூழ் கொடுத்துட்டு அவ வந்து கூழை சரியா சாப்பிடணுங்கிறதுக்காக அவளுக்கு விளையாடுறதுக்காக என் கையில இருக்கிற ஒரு ஜோடி தங்க வளையல கழட்டி அவகிட்ட கொடுத்துருந்தேன். கூழ் சாப்பிட்ட உடனே அவளுக்கிட்ட வளையல கொடுத்தத நான் மறந்து போயிட்டேன். எழுந்து வந்துட்டேன், வளையல் காணாம போச்சு. அதுக்கப்புறம் நினைவு வந்து நான் பாக்குறச்சே அந்த டைனிங் ஹால்ல அந்த வளையல் கிடைக்கல எனக்கு. எங்க அப்பா வந்து எங்க அப்பாவுடைய உழைப்புல என் கல்யாணத்துக்கு அவர் போட்ட வளையல் அது. வளையல் தொலைஞ்சதுங்கிறது வளையல் வெறும் தங்கம் தொலையல, எங்க அப்பாவுடைய அந்த உழைப்பு தொலைச்சிருக்கேன் நான். எனக்கு அது தாங்கவே முடியாத ஒரு துக்கத்தை கொடுத்தது. அப்போ யோசிச்சு பாக்குறேன், இது வந்து என்னோட உழைப்பா இருந்ததுன்னா ஓகே, நான் பரவாயில்லன்னு சொல்லலாம். இது அப்பாவுடைய உழைப்பு, இதே நம்ம பொறுப்புல ஏதோ ஒரு கோவில் நகையை நம்ம கிட்ட கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்னு யோசிச்சேன். அப்ப நானே பதில் சொல்லிட்டேன், என் தலைய அடகு வச்சானா அந்த நகையை சுவாமிக்கு பண்ணி போட்டிருப்பேன், போனா போறதுன்னு விடமாட்டேன் அப்படின்னு எனக்கு அந்த தோணின அந்த பதில் தான் அந்த மகர குண்டலம் என்னை எழுத வச்சுது. இந்த மாதிரி ஒரு ஒரு கதைக்கு பின்னாடியும் சரி, அதுக்கப்புறம் அந்த வளையல் கிடைச்சுதா இல்லையா? வளையல் கிடைக்கல. கதை எழுதும் போது அந்த அது வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் வரும்போது நீங்க எப்படி பண்ணுவீங்க, அதை நோட் பண்ணி வச்சுப்பீங்களா, எப்படி கதைக்கு உண்டான நாட்ஸ் என்ன? இல்ல, சில அனுபவங்கள் வந்து நமக்கு பசுமரத்தாணி மாதிரி மனசுல அப்படியே இருந்தோம். நான் இதுவரைக்கும் எதையுமே வந்து நான் நோட் பண்ணி வச்சிருந்ததே இல்ல, அது மனசுல இருக்கும், அதுக்கான சந்தர்ப்பம் வரைச்சே அது பேனா வழியா வெளியில வரும். என்னுடைய கணவர் வந்து கணவருடைய மரணம் கூட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாவலா ஆச்சு. ஏன்னா அவருடைய மரணம்ங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. அது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தவர், ரொம்ப நல்ல மனுஷருங்கிறச்சே எனக்கு அந்த இழப்பு வந்து தாங்க முடியாததா இருந்தது. அப்போ ஒரு தரம் யோசிச்சேன், இந்த மாதிரி அவருடைய அவர் வந்து இப்ப மறுபடியும் எங்கேயாவது ஒருவேளை மறுபிறவி எடுத்து பிறந்திருந்தால் என்னால அவர் அடையாளம் காண முடியுமா? நல்ல, அப்படியே அடையாளம் கண்டாலும் சொந்தமாக்கிக்க முடியுமா அப்படின்னு தோணின உடனே எனக்கு அது ஒரு நாவலா எழுதினா எழுதுறதுக்கான ஒரு நல்ல விஷயம் தோணிட்டு ஆசை முகம் மறந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் அதை எழுதின. அந்த நாவலுக்கு நல்ல ஒரு ரீச்சும் கிடைச்சது. சோ இந்த மாதிரி எதுவும் நான் நோட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறது இல்ல. சோ மனசு உந்தும் போது நீங்க எழுதுறேன். ஆமா ஆமா ஆமா, நம்ம எழுதுற எழுத்துல வந்து ஒரு உண்மை இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு கதைகள் நாவல், அதாவது உங்க காலகட்டத்துல எல்லாம் நிறைய பேர் வந்து அது எண்ணிக்கை கூட வச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன், உங்களால சொல்ல முடியுமா எவ்வளவு கதைகள் எவ்வளவு நாவல் எழுதியிருப்பேன்? நான் வந்து கம்ப்ளீட்டா நோட் பண்ணி ரொம்ப துல்லியமா நான் நோட் பண்ணி வச்சுக்கல, இப்ப அப்பதான் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நானு நாவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மேல எழுதியிருப்பேன். சிறுகதைகளும் வந்து ஒரு 250 கிட்ட நெருங்கி இருப்பேன் சிறுகதைகளும். ஓ எக்ஸலன்ட். சோ ஒரு நாவலுக்கும் சிறுகதைக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது இப்ப ஒரு சிறுகதை எழுதும் போது என்ன தோணி எழுதுவீங்க, ஒரு நாவல் எழுதும் போது எப்படி அதை அப்ரோச் பண்ணுவீங்க? நாவல் வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் அதை தொடர்ந்து கொண்டு போகலாம். சிறுகதை தான் நாவல் எழுதுறத விட ரொம்ப சவாலான விஷயம் எதுன்னு கேட்டா சிறுகதை தான். எனக்கு யாராவது வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீ நாவல் எழுதுறியா சிறுகதை எழுதுறியான்னு கேட்டா சிறுகதைக்கு தான் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறுகதை எழுதுறதுதான் ரொம்ப அனுபவிச்சு எழுத வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சம்பவத்தை அது கால கணக்குன்னு ஒண்ணு இருக்கும் சிறுகதைக்கு, ரொம்ப லென்த்தியான ஒரு மாசத்துல நடக்கிற கதையை சிறுகதையா எழுத முடியாது. அது அதுக்கு வந்து சுஜாதா சொல்லுவார், சிறுகதைக்கு ஒரு கால கணக்கு இருக்கு, அந்த கால கணக்குக்குள்ள அது ஒரு நாள்ல ஆரம்பிச்சு ரெண்டு அது மறுநாளைக்கு அது முடிஞ்சிருத்துனா அது சிறுகதை அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்குள்ள நடக்கிற சம்பவத்தை நம்ம ஒரு ஆரம்பம், அதுக்கு ஒரு அது ஒரு நடு,
அதுக்கு ஒரு உடல், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கறது அந்த அந்த ஒரு சிறுகதைக்குள்ள ஒரு நாலு பக்கத்துக்குள்ள நம்ம அது அழகா சொல்லணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். சிறுகதை எழுதுறதுதான் ஒரு ஆர்ட்னு வேணானு. சோ நீங்க ஆர்ட்னு சொல்றதுனால நான் ஆர்ட் பத்தி கேட்கணும். உங்களுக்கு வந்து அதாவது எனக்கு வித்யா சுப்பிரமணியத்தை கதைகள் மூலமா தான் தெரியும், நேரடியா உங்களோட ரொம்ப பரிச்சயம் இல்ல. ஆனா ஃபேஸ்புக் வந்ததுக்கு அப்புறம், அதாவது ஃபேஸ்புக் வந்து நிறைய பேர் முகநூல்னா அவளோட முகத்தை தான் காமிக்கிறது, அது அவளுடைய அப்ரோச், அவ எழுதுறத வச்சே நம்ம அவ யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சிருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிரமாதமா நீங்க வரையறேல, அது எப்ப வந்தது? நான் வந்து என்னுடைய அண்ணா வந்து என்னுடைய அத்தை பிள்ளை நாராயணா அப்படின்னு சொல்லுவோம். அத்தை பிள்ளை வந்து ஆர்டிஸ்டா, ஆனா அவர் வந்து அதை ப்ரொஃபஷனலா எடுத்துக்கல. அவர் கத்துந்தாரே தவிர அவர் வந்து ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ்ல பெரிய ஆபீசர் போஸ்ட்ல அவர் இருந்தார். அத ஆர்ட்டை வந்து அவருடைய பொழுதுபோக்குக்காக தான் அவர் யூஸ் பண்ணியிருந்தார். அவருடைய அவர் படம் வரையறிச்சேலாம் அது வந்து உயிரோட்டமா இருக்கும். அவர் வந்து மகாபெரியவா படம் வரைஞ்சா அப்படியே எதிர்க்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் மகாபெரியவா. சோ அண்ணா வரையறத பாத்து 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 எனக்கு ஒரு ஆசை வந்தது. நானும் அண்ணா பக்கத்துல உட்காந்து அண்ணா வரையற படத்தையே பாத்து பாத்து வரையறேன். பத்து வயசுல இருந்தே வரைய ஆரம்பிச்சிட்டேன். பத்து வயசுலயே ஒரு முதல்லயே ஒரு விநாயகர் படம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் வரைய வரைய அண்ணா வந்து எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தான். சோ அண்ணா நிறைய சொல்லி கொடுத்ததுனால எனக்கு அந்த ஆர்வம் அடிப்படையில நான் பாக்க போனா நான் வந்து ஆர்டிஸ்டா தான் போயிருந்திருக்கேன். ஒரு நல்ல நாவல் ஆசிரியர் இழந்திருப்போங்க இல்லையா? ஆமா, ஏன்னா அப்பா வந்து என்ன ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்க்க மாட்டேன்ட்டான். ஏன்னா அங்க வந்து லைவ் இந்த நியூட் எல்லாம் வரைய வேண்டி இருக்கும், அதனால அங்கெல்லாம் நீ போக கூடாது படிக்க. அதனால அதுக்கோசரம் தான் அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக தான் நான் காலேஜ்ல வந்து பாட்னி எடுத்தேன். கணக்கு பண்ணி பார்த்தோன்னா எடுத்துக்கல, அண்ட் வந்து அதை வந்து பிசினஸாவும் எடுத்துக்கல. அது வந்து என்னுடைய ஆத்ம திருப்திக்கு நான் வந்து அதை வந்து மத்தவாளுக்கு கிஃப்டா கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். சோ அதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணி. நீங்க நிறைய கடவுள் படம் தான் வரையறீங்க இல்லையா? ஆமா, முழுக்க முழுக்க முழுக்க. ஏன்னா நான் வந்து சில்பி, அண்ணா வந்து சின்ன வயசுலயே எனக்கு வந்து சில்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். நான் ஏதாவது படம் பார்த்து வரையணும்னா அண்ணா உடனே இந்தா இந்த படத்தை ட்ரை பண்ண அப்படின்ட்டு எங்கிட்ட கொடுத்தது எல்லாமே சில்பியோட படம் தான். நான் இன்னை வரைக்கும் வச்சுட்டு இருக்கிற எல்லா படமுமே எங்க அண்ணா எனக்கு கொடுத்து நான் பத்திரமா வச்சுட்டு இருக்கிறது. அதனால அது ஆரம்பத்துல இருந்தே நான் கடவுள் படம் மட்டும்தாங்கிறதுல தீர்மானமா இருந்துட்டேன். அதே மாதிரிதான் நீங்க வரைகிற படங்களோ இல்ல உங்க போஸ்டிங்கோ அது எல்லாத்துலயுமே உங்களோட பக்தி நிறைய தெரியுது. நான் இன்னொரு விஷயம் உங்களை பத்தி தெரிஞ்சுட்டது வந்து நீங்க பாலக்காடுக்கு நிறைய டிராவல் பண்ணி கோவில்கள் போறது நிறைய பேரோட போறதுன்னா இருக்கு, அந்த டிராவல் மேல உங்களுக்கு எப்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது? டிராவல்ங்கிறது வந்து எனக்கு வந்து என்னுடைய பெரிய பொண்ணு கல்யாணம் வரைக்கும் கூட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தப்போ நாங்க ரொம்ப டிராவலே பண்ணினது இல்லை. முதல் பிரச்சனை வந்து பணம். ஏன்னா சின்ன கல்யாணம் ஆன புதுசுல நானும் சரி ரொம்ப பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ரொம்ப தடுக்கி விழுந்துதான் நான் மேல வந்தேன்னு சொல்லலாம். ரொம்ப சிரமம் நிறைய இருந்தது, ஆபீஸ்லயும் இருந்தது, அந்த பர்சனலாவும் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால டிராவல்ங்கிறது வந்து எங்க ஹஸ்பண்டோடைய எல்டிசியில வந்து நாங்க போவோம் நிறைய. அது அப்போ கேரளா சைடு தான் நிறையவே போவேன் நான். ஏன்னா அது குலதெய்வம் அங்கதான் இருக்குங்கிறதுனால அந்த சைடு தான் நிறைய போவேன். அப்பாவுமே இப்ப அந்த சைடு கேரளா சைடுங்கிறதுனால அப்பா சின்ன வயசுல வந்து எங்களை வந்து நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிருக்காங்க, கூட்டின்னு போயிருக்காங்க. சோ அப்பாவோட நான் பார்த்ததும் முழுக்க முழுக்க கேரளா தான். தமிழ்நாட்டு கோவில்லாம் நான் அப்புறமா தான் பார்க்க ஆரம்பிச்சேன், முதல்ல எல்லாம் பாக்கல நான். ஈவன் இங்க இருக்கிற மீனாட்சி கோவிலோ அதெல்லாம் கூட நான் வந்து அப்பா ஒரு தடவை கூட்டின்னு போயிருக்கான். பட் அந்த சைடு கேரளா சைடுதான் அப்பா நிறைய கூட்டின்னு போயிருக்கா, கன்னியாகுமரி அந்த சைடெல்லாம் தான் நிறைய போயிருக்கா. அதுக்கப்புறம் பண பிரச்சனைன்னு வரைச்சே எங்களுக்கு குழந்தைகள்லாம் கூட்டிட்டு ரொம்ப போக முடியாத ஒரு சூழல். அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை போராட்டம்னு போறச்சே எது பத்தி ஆசையே படாம விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் 2000 எங்க கணவர் இறந்த பிறகு வித்யா பெரியவளுக்கு கல்யாணமும் ஆனப்புறம் கைலாஷ் யாத்திரைக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. சோ எடுத்த எடுப்புலயே போயிட்டு சிகரத்துல நின்ன மாதிரி பெரிய டூர். நான் நார்த் பக்கம் போனதே அப்பதான் முதல் தரம். அந்த சைடே போனதில்லை.
சோ ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்புலயே கைலாஷ்ல போய் நிக்கிற ஒரு அனுபவத்தை வந்து சிவன் வந்து எனக்கு கொடுத்தார். அந்த 2006ல இருந்து ஆரம்பிச்சு இன்னே வரைக்கும் நான் தொடர்ந்து பயணங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அதை பாக்குறேன் நான், இங்க நிறைய பயணங்கள். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே அதாவது நிறைய விஷயங்கள், நீங்கள் எழுதுற கதைகளோ, நீங்கள் சொல்ற விஷயங்களோ, ஆர் நீங்கள் போடுற போஸ்டிங்கோ, யூ லுக் அ வெரி பாசிட்டிவ் லேடி, யூ லுக் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். ஆனால் நீங்கள் சொல்றத பார்த்தா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருந்தது, கஷ்டம் இருந்தது, போராட்டம் இருந்தது. இத்தனையும் வச்சுட்டு ஒரு பெண்ணால பாசிட்டிவா இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏன்னா என்னோட ஷார்ட் சர்க்கியூட்ல ஒரு தடவை மாடி, எங்க அந்த மாடி வந்து எரிஞ்சு போச்சு. உள்ள குழந்தைகளுடைய யூனிஃபார்ம்ல இருந்து நாங்க மாடிக்கு போறச்சே வாஷிங் மிஷின் வந்து நம்ம அந்த இதுல சொக்கப்பான கொளுத்துற மாதிரி எரிஞ்சிருக்கு. நல்ல காலம் மெயின் ஆஃப் பண்ணிட்டாரு எங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டார். ஆனா அணைக்கிறதுக்கு நாங்க தண்ணி எடுக்கணும்னா அதை தாண்டி அந்த பக்கம் போனோம். அதுக்கு பின்னாடிதான் பாத்ரூம் இருக்கு. சோ தண்ணி கூட எங்களால உடனே இது பண்ண முடியல. அது அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு தானா அடங்கிட்டு அடங்கிட்டு அப்போ யோசிச்சேன், நேர்கீழ அந்த மாடிக்கு நேர்கீழா நாங்க படுத்துட்டு இருக்கோம். சோ அந்த உயர் தீச்சு கீழ் வரைக்கும் தீ வந்திருக்கலாம். அப்ப நான் யோசிச்சேன், இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆபத்து கூட நமக்கு வரல. வாஷிங் மிஷின் போச்சு, குழந்தைகளோட யூனிஃபார்ம் போச்சு, அங்க இருக்கிற எல்லா சாமானும் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா அங்க இருந்த ஒரே ஒரு அண்ணாமலையார் படம் மட்டும் எரியவே இல்லை. நானே தீ என்ன நீ எரிச்சிருவியான்னு கேட்ட மாதிரி இருந்தது. அந்த அண்ணாமலையார் படம் வந்து எனக்கு கொடுத்த அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து அதால நெருங்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. சோ நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கோம், பரவாயில்ல, பொருள் தானே போச்சு, நமக்கு ஒன்னும் ஆகல இல்ல. சோ இந்த பொருள்லாம் நம்ம சம்பாதிக்கலாம், எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அப்ப கொடுத்ததே தவிர இதெல்லாம் போயிடுதேங்கிற மாதிரி எண்ணம் எனக்கு வரவே இல்லை. வாழ்க்கையிலேயே அது வந்து நமக்கே கடவுள் கொடுத்துருவானோ என்னமோ எனக்கு அதுவும் தெரியல. எனிவே, அதாவது நான் ஒரு லேடியால இருக்க முடியுமான்னு கேட்டதோடைய அர்த்தம் என்னன்னா, அப்படி அப்படி நீங்க இருந்திருக்கேன். சோ அப்ப பெண்கள் அப்படி பாசிட்டிவா இருக்கணும் வாழ்க்கையில. எல்லாருக்குமே கஷ்டம்தான் இருக்கு, விதவிதமான கஷ்டங்கள் இருக்கு. அப்படி பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ஒரு பெண் என்ன பண்ணணும், உங்களோட அட்வைஸ் என்ன? இல்ல, நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்துல நமக்கு ஏதாவது ஒரு நல்லதும் கிடைச்சிருக்கும். 60% நமக்கு கஷ்டம் தான், மிச்சம் இருக்கிற 40% பாரு, இல்ல 20% பாரு இல்லையா. அந்த 20% உனக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னு யோசிச்சோம்னா இந்த 80% கஷ்டம் வந்து நமக்கு மறந்து போயிடும். சோ எப்பவுமே கஷ்டத்தை பெருசு பண்ணி பாக்காதீங்க, கஷ்டத்தை வந்து தூரக்க வச்சு பாருங்கன்னு வேணும். கண்ணுக்கு கிட்ட கடுக வச்சிருந்தாலும் அது நமக்கு உலகத்தையே மறைக்கும். சோ பெரிய பூஷணி காயனை வந்து வச்சிருந்தாலும் தள்ளி வச்சிருந்தாலும் உனக்கு பிரச்சனையே இல்லை. வெரி நைஸ். அதுதான் என்னுடைய ஒரு இது. நான் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில பழகின எல்லாத்தையும் கடந்து போக தெரியணும், அவ்வளவுதான். சோ நிறைய அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்றேன். உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததோ இல்ல ஒரு ரோல் மாடலாவோ யார் இருந்தா? எனக்கு எங்க அம்மாவே ரோல் மாடல் தான், எங்க அம்மா அத்தையே ரோல் மாடல் தான். ஏன்னா என்ன அவளுடைய கஷ்டத்தை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எங்க அம்மா ஒரு புடவையே வந்து டெய்லி தோச்சு டெய்லி காய வச்சு அதையே திரும்ப கட்டிக்கணும். ஏன்னா தெரு குழாயில போயிட்டுதான், அதுவும் தெரு குழாயில போய் தண்ணி அடிச்சு அதை காய அதை தோச்சு காய வச்சு 3 மணிக்கெல்லாம் எழுந்து போவாளாம். இதுக்கோசரம் இருட்டோட அதை முடிச்சுட்டு வந்து அதையே கொஞ்சம் காண்டத்துக்கு அப்புறம் கட்டிட்டு வர மாதிரி எங்க அம்மா வாழ்ந்திருக்கா. எங்க அத்தை 16-17 வயசுலயே வந்து நார்மடியும் அந்த முண்டனம் பண்ண தலையுமா எங்க அத்தை வந்து 16 வயசுலேருந்தே அந்த கஷ்டத்தை பட ஆரம்பிச்சிட்டா. எங்க அத்தைக்கு இருக்கிற அந்த மனோதைரியத்துல எனக்கு வந்து நான் சொல்லுவேன் எனக்கு வந்து கால் பங்கு தான் இருக்குன்னு. சோ கால் பங்குக்கே என்னால இவ்வளவு செய்ய முடியும்னா எங்க அத்தை எவ்வளவு பண்ணிருப்பா. நிச்சயமா, அதாவது ரோல் மாடலா நமக்கு குடும்பத்துக்குள்ளதான் இருந்திருக்கா, அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வாழ்ந்து காமிச்சிருக்கா. உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயமும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து யூ ஆர் ஹேவிங் எ ரோல் ஆஃப் எ பாட்டி. உங்க பாட்டி ரோலை நீங்க ரொம்ப அழகா பண்றீங்க, ஏன்னா உங்க பேத்திகளை பத்தி ரொம்ப அழகா எழுதுறேன். சோ உங்ககிட்ட எடுத்துக்கிற மாதிரியான மெசேஜ் அவளுக்கு என்ன இருக்கு? ஜாலியா இருப்பா. நான் வந்து ரொம்ப ஜாலியான டைப், நிறைய கஷ்டப்பட்டா கூட நான் குழந்தைகளோட குழந்தையா விளையாடுற டைப்பு. சோ எங்களோட குழந்தைகள் விளையாடுறதுக்கு ரொம்ப பிரியப்படுவான். சோ என்ன கஷ்டம் வந்தாலும் ஜாலியா இரு, சிரிச்சுட்டே இரு. தட் இஸ் வண்டர்ஃபுல். சோ நீங்க வந்து
இன்னைக்கு இருக்கிற உங்க ஏஜ் லேடிஸ் இருக்கா இல்லையா, அதாவது ஒரு கடமையை முடிச்சுட்டு ஃபார் சம் ரீசன் அவ வந்து ஒரு சிங்கிளாவும் ஆயிடலாம், அட் த சேம் டைம் அவளுக்கு குழந்தைகளும் இருக்கலாம், தனியா வாழ வேண்டி வந்துடலாம், அவளுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்வீங்க? குழந்தைகளும் இல்லாம தனியா இருக்கிறவாளுக்கா? ஆமா, அதாவது தனியா இருப்பா அவ, குழந்தைலாம் தனித்தனியா இருப்பா குழந்தை, அவளோட லைஃப் இருப்பா இல்லையா? ஒரு சிங்கிள் லேடியா வாழ நேரும் போது யூ ஆர் லீடிங் யுவர் லைஃப் இன் அ வெரி பாசிட்டிவ் வே, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க? நம்மள சுத்தி நம்ம தனியா இருந்தா கூட நம்மள சுத்தி நம்ம செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கும். நம்மள வந்து ஏதாவது ஒரு வேலையில வந்து நம்மள ஈடுபடுத்திட்டே இருக்கணும்ங்கிறது தான் ஒரு இது. ஈடுபடுத்தினே இருந்தோம்னா நமக்கு தனிமை தெரியவே தெரியாது. ஏதாவது ஒரு வேலை, ஈவன் அது ஒரு பூஜையா கூட இருக்கலாம், சுவாமி முன்னாடி உட்காந்து பூஜை பண்றது கூட நம்மள ஈடுபாடோட செய்ய வைக்கிறோம், நம்ம தனிங்கிறதே நமக்கு தோணாது. நமக்கு பிடிச்ச வேலை, அது பூஜையா இருக்கலாம், அது பெயிண்டிங்கா இருக்கலாம், அல்லது ஒரு சினிமா பாக்குறதா இருக்கலாம், ஏதாவது எழுதுறதா இருக்கலாம், எத்தனையோ இருக்கு. சமையல் கூட இருக்கு, ஆழ்ந்து சமையல்ங்கிறது வந்து ஒரு சமையல் கூட வந்து ஒரு கலையில தானே இருக்கு இல்லையா? சோ நமக்கு பிடிச்சத நம்ம செய்யறது, நாலு பேருக்கு கொடுக்கறது, நமக்கு சந்தோஷம் தர எல்லாமே நமக்கு ஒரு ஈடுபாடோட செய்ய வேண்டிய ஒரு வேலை தான். சரி, எதுலயாவது நம்ம ஆக்குபை பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா போர் அடிக்கவே இருக்காது, வாழ்க்கை சுவாரஸ்யமா தான் இருக்கும். நான் என்ன, இப்ப எனக்கு எல்லாரும் இருக்காளே தவிர நான் தனியா தான் வீட்டுல இருக்கேன், பல முகங்கள் இருக்கு, அத ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க பாசிட்டிவிட்டி இஸ் a very good vibration. Thank you for your time. Thank you very much. என்ன நேயர்களே, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளயும் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க சொல்றாங்களோ இல்லையோ அவங்கள பார்த்து எடுத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி வித்யா சுப்பிரமணியம் அப்படிங்கிற எழுத்தாளரும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கலாச்சாரம் மிக்க பெண்மணி, ஒரு வாழ்க்கையில போராடி ஜெயித்த ஒரு பெண்மணி, வாழ்க்கையில பாசிட்டிவிட்டியோட வாழற ஒரு பெண்மணி. அவங்க சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கும். அவங்க நிச்சயமா ஒரு உமன் ஸ்டார் தான். மீண்டும் ஒரு இன்னொரு ஸ்டாரோட உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.